ஸ்ட்ரிப்ல பாருங்க உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ்லாம் அப்படியே வந்து ரிமூவ் ஆயிருக்க தெரியுது. ஹே கைஸ், ஐ அம் பிரிசிலா ஹியர், வெல்கம் பேக் டு மை சேனல் சஜஷன் மச்சின். நம்ம இன்னைக்கு சம்மர் டான் ரிமூவல் ஃபேஷியல் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வீட்லயே பண்ண போறோம். இது நீங்க பார்லர் பண்ற டான் ரிமூவல் ஃபேஷியலோட இல்ல பார்லர் பண்ண நார்மல் ஃபேஷியலோட ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்க போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வந்து தெரிய போகுது. நான் அப்படியே உங்களுக்கு காட்ட போற லைவாவே அந்த ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ சம்மர் இஸ் ராங் த கார்னர், நம்ம வந்து வெளியே போவோம், கண்டிப்பா நம்ம ஸ்கின் டான் ஆகும். ஸோ இந்த டானை ரிமூவ் பண்ண உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்க எல்லா டெட் செல்ஸ், டாட், டெபிரிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். அதுக்குள்ள முக்கியம் சாஃப்டா சப்பலா ரொம்ப ஹெல்த்தி ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஃபேஷியல் நீங்க பண்ணலாம். நீங்க ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் போற மாதிரி இருந்தா கூட நீங்க ஃபேஷியல் பண்ணலாம். இல்ல வீக்லி மந்த்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகுலரா பண்ணலாம். நீங்க பாலர் வந்து தௌசண்ட் தௌசண்ட்ஸ் கொடுத்து பண்ற ஃபேஷியலோட பாத்தீங்கன்னா இது ரொம்ப 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 எஃபெக்டிவா இருக்கும். நான் கண்டிப்பா உங்களுக்கு கேரண்டி தருவேன். வாங்க வீடியோக்குள்ள போல எப்படி பண்ணலான்னு பாக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனல்ல பாக்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சஜஷன் மச்சி அண்ட் டேப் தி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே மாதிரி மேக்கப் ரிவ்யூஸ், மேக்கப் ரிவ்யூஸ், ஹால்ஸ் ரிவ்யூஸ், ஸ்கின் கேர் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்களும் மற்ற சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ரிசல்ட்டை. ஸோ யா, எவ்வி ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்னோட மாமா உப்டன் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக எனக்கு பர்சனலாக பிடிக்கிற ப்ராடக்ட்ஸ், எனக்கு ஒர்க் ஆகிற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா உங்கள் சாஃப்ரான் டர்மரிக்லாம் இருக்குது, உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி வந்து யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது சில நேரத்தில் உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து நான் வந்து இது மாதிரி டான் ரிமூவல் ஃபேஷியல் பண்ணும் போது தான் அதை யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு ஆனதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் பாயிண்ட் வந்துடலாம். ஃபேஸ் வாஷ் வாஷ் பாயிண்ட் வந்துட்டேன், டவல் வச்சு பேட் ட்ரை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைல்லி வந்து எக்ஸ்போலேட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து என்னோட டாட், என்னோட ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து எக்ஸ்போலேட் பண்ண போகிறோம். இருக்கிற டெக்ஸஸ் டெப்ரீஸ் டாட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். அது நான் அவெரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் லைட் டான் ரிமூவல் ஸ்க்ரப் வித் சாக்லேட் அண்ட் செரி, எக்ஸ்போலேட் டு ஹெல்ப் ரிமூவ் டான். ஸோ இந்த ஸ்க்ரப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஸ்க்ரப் ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும், ஸ்கின்ல ரொம்ப ரொம்ப ஜென்டலாக இருக்கும், உங்கள் ஸ்கின்னை வந்து ஹார்ம் பண்ணாது, எக்ஸ்ட்ரா ஏன்னோ மைக்ரோ டியர்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணாது, ரொம்ப ரொம்ப ஜென்டலான ரொம்ப செமையான ஸ்க்ரப். இதோட ரீசன் ஃபேவரட், நான் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதி டப் வந்து நான் வந்து காலி பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேஸ் மைல்டு எக்ஸ்போலேட்டிங் பார்ட்டிகல்ஸ், ரொம்ப ஹெவியான எக்ஸ்போலேட்டிங் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. ஸோ உங்கள் ஸ்கின்ல ரொம்ப ரொம்ப ஜென்டலாக இருக்கும் அண்ட் உங்களோட டர்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கின்ல எக்ஸ்போலேட் பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ப்ளஸ் அதுவும் வாஷ் பாயிண்ட் வந்துட்டேன். ஸோ நான் டவல் வச்சு பாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ என் ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்ளீனாக இருக்குது, பட் அது இன்னும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே பண்ண போனோம், ஃபேஸ் வந்து ஷேப் பண்ண போகிறோம். நான் அது ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா ஃபேஷியலோட ரிமூவ் பண்ணுவேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். இட்ஸ் மஸ்ட், அது உங்களோட ஹேரை ரிமூவ் பண்ணும், உங்களோட டெட் ஸ்கின் லேயர் ரிமூவ் பண்ணும், உங்களுக்கு ரொம்ப க்ளீனான சாஃப்டான ஒரு ஸ்கின் கொடுக்கும், உங்களுக்கு நியூ ஸ்கின் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ஷேவிங் பண்ணிட்டு இருந்தேன், பட் நான் இதுக்கு மேலே ட்ரை ஷேவிங் பண்ணுறதில்ல. நான் ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுறேன். லைட்டாக இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது ஸ்கின், நீங்கள் ட்ரை ஷேவிங் பண்ணிங்கன்னா. ஸோ இதுக்கு நான் வந்து க்ரீன் லிஃப்ட்ல இருந்து ஆலோ குக்கும ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது லைட் மாய்ஸ்சரைசிங் தரும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. ஸோ இப்போ வந்து நல்லா ஃபேஸ் வந்து ஷேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், நான் ஷேவ் பண்ணும் போதே வந்து என்னோடய ஹேர் அண்ட் டாட் டெட் செல்ஸ் இதெல்லாம் வரது. ஸோ ஜென்டலாக டைம் எடுத்து வந்து ஷேவ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோர் இல்லையும் வந்து ஷேவ் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி சின். ஸோ இப்போ ஃபேஸ் ஷேவ் பண்ணி முடிச்சுனா என் ஃபேஸ் ரொம்ப சூப்பர் க்ளீனாக இருக்குது, இருக்கிற எல்லா டர்ட் அண்ட் டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா சில நேரத்தில் உங்கள் ஸ்கின் இரிட்டேட் பண்ணுவோம், ஃபேஸ் ஷேவ் பண்ணிக்கிறோம், ஸ்கின் இப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப்லாம் எதுவும் அப்ளை பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின் கொஞ்ச நேரம் ப்ரீத் பண்ண விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 12 to 24 hours அது உங்கள் ஸ்கின் ப்ரீத் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா வந்து நம்ம மாமாத்தோட உப்டன் ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு சூதிங்கான ஒரு கூலிங்கான ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய யூஸ் பண்ணிட்டேன், செம்ம டர்ட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் மாஸ்க் இது, உங்கள் ஸ்கின்னா நல்லா பிரைட்டன் பண்ணணும்,
நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து நல்ல டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு ஒரு சூதிங்கான ஒரு கூலிங்கான சென்ஷன் கொடுக்கும். ஒரு தின் லேயர் ஆஃப் மாஸ்க் ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேக் ஷுர் ஈவன் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்லேயும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஸ்கின் கேர் ஷுட் பி அப்ளைட் ஆன் யோர் நெக் டூ. ஸோ 20 minutes ஆகட்டும், இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம், பட் டவல் வச்சு பேட்ரை பண்ணுறோம். மை ஸ்கின் ஃபீல் சூப்பர் சாஃப்ட், ஆனால் ட்ரையே ஆகலை. என்னோட ஸ்கின்ல இருக்க எல்லா ஆயிலும் ரிமூவ் ஆயிடுச்சு, பட் எனக்கு கொஞ்சம் கூட ட்ரைனஸ் ஃபீல் ஆகலை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போனால் வந்து நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் ஹிப்ஹாப் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் என்னோட பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ஆகணும். இந்த மாதிரி ஃபேஷியல் க்ளீனப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணணும். ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோ சுதி பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 strips வரும் இதில் ஆல்ரெடி, இதை பற்றி ரிவ்யூ ஒன்று போட்டிருப்போம் நம்ம சேனலில், அதை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பாக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிப் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நோஸை வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டரால் நோஸை வந்து நீங்கள் வந்து நோ வெட்டாக்கிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் வந்து ஒட்டும். இப்போ நான் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி நோஸை வந்து லைட்டாக வெட்டாக்கிக்கு. ஸோ ஹாட் வாட்டர் எதுவும் யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா அப்போ தான் போஸ் ஓப்பன் ஆகும். போஸ் ஓப்பன் ஆக தான் இருக்கிற டெட் செல்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ஒயில்ஸ் எல்லாமே வரும். நான் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி என்னோட நோஸை வந்து வெட்டாக்கிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிப்பை வந்து நான் பிரித்து வந்து என்னோட நோஸ்லேருந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ரிப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ஆகும். 10 minutes அப்புறம் நம்ம இது ரிமூவ் பண்ணலாம். இப்போ 10 minutes ஆயிடுச்சு, நான் ஸ்ட்ரிப் வந்து மெதுவாக ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த ஸ்ட்ரிப்பில் பாருங்கள், உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ்லாம் அப்படியே வந்து ரிமூவ் ஆகிருக்க தெரியுது. நோஸ் ஃபீல் சூப்பர் க்ளீன், இருக்கிற பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து நரிஷ் பண்ண போகிறோம், மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபேஸ் ஷாப்லேருந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இது மாதிரி எப்போல்லாம் க்ளீனப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி க்ளீனப் பண்ணியிருக்கோம், இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருக்கும். நம்ம ஸ்கின்க்கு வந்து ஹைட்ரேஷன் தேவை, டீப்பான ஒரு ஹைட்ரேஷன் தேவை, ஒரு மாய்ஸ்சரேஷன் தேவை. ஸோ இது மாதிரி ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹைட்ரேஷன் மாய்ஸ்சரேஷன் திருப்பி உங்கள் ஸ்கின்க்கு வரும். நான் ஷீட் மாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் சீரம். நீங்கள் பேலன்ஸ் இருக்க சீரம் நீங்கள் உங்கள் பாடியில் அப்ளை பண்ண வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபேஸில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இட் கிவ்ஸ் யூ வெரி கூலிங் அண்ட் சூதிங் சென்சேஷன். ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா ஊரட்டும், பெனிட்ரேட் ஆகட்டும், ஒரு 10 minutes நம்ம டைம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஷீட் மாஸ்க் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 minutes ஆச்சுன்னா ஷீட் மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். எப்பவுமே ஷீட் மாஸ்க்கை ட்ரையாக விடாதீங்க, ட்ரையாக விட்டால் அதோட பர்பஸே இல்லை. ஸோ அது லைட்டாக வெட்டாக இருக்கும் போது ரிமூவ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் என் ஃபேஸ் எவ்வளோ வந்து சப்ளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சீரமும் ஃபேஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ நான் அப்படியே வேஸ்ட் பண்ண மாட்டேன், அப்படியே தூக்கி போட மாட்டேன். என்னோட ஹேண்ட்ஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா இன்னும் அதில் வந்து சீரம் வந்து இருக்கு. இந்த ஃபேஷியலோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு. நான் வந்து வேஸ்லின் வந்து அப்ளை பண்ண போகிறேன், திக் லேயர் ஆஃப் வேஸ்லின் நான் அப்ளை பண்ண போகிறேன் லிப்ஸ்க்கு. ஸோ ஃபைனலாக நம்மளோட ஹோம் ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்க்கலாம் ரிசல்ட்டை, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சம்மலை டேனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் டேன் ஆனிங்கன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் செலக்ஷன் மச்சி. ஸ்டே யூன் கைஸ், பை பை.